வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து விரைவில் வந்து ஒரு உற்சாக செய்தி சொல்ல போகிறதா சொல்கிறாங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து பண்ணி முடிச்சுட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா திவாகர் சசிகலா பார்த்தீங்கன்னா போயஸ் கடனை உட்காந்து திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கும்பலாக தன் பக்கம் இழுத்துட்டதாக சொல்கிறாங்க. இப்போ பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா கூட்டம்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்கும் வகையில் ஒரு நெருக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா வெட்ட வழியாக தெரியுது. நம்மளுக்கு இந்த கூட்டாட்சி தத்துவம் பார்த்திங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு, அது நடக்காதுங்க, அதிமுக தான் எப்பயுமே கிங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூட்டாட்சின்றது பார்த்திங்கன்னா நடக்க நடக்காதுன்ற மாதிரி. இன்னொன்று பார்த்திங்கன்னா டிடி தினகரன் சொன்னால் கேட்டதில் ஒன்றும் தவறு கிடையாதுன்ற மாதிரி திருமாவளவன் கூட்டாட்சி கேட்டிருக்காரு. ஸோ கூட்டாட்சின்றது துணை முதல்வர் பிறவி அந்த மாதிரி ஆச்சரியம் பங்கு வேணும்னு சொல்லிட்டு டிடி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் தப்பு கிடையாதுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும் வகையில் வந்து தன்னோட மகனை முன்னிலத்தை பற்றி முன்னிலைப்படுத்தி வந்து ஒரு கட்சி வந்து இப்போ இயங்க போதோன்ற ஒரு கேள்வி. மித்தூன் பார்த்தீங்கன்னா அடுத்த பூச்சான்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மித்தூன் வந்து வர்றனால சீனியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில், ஸோ அதனால் நிறைய சீனியர்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. மித்தூனை எப்படி ஏற்றுக்க முடியுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. மித்தூன்றது பார்த்திங்கன்னா கட்சியோட பவர் 2019 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் யார் யார் நிற்கணும், ஸோ டெல்டா பவரில் யார் யார் நிற்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் தான் முடிவு எடுத்திருக்காரு. ஓபிஎஸ்ஐ நீக்கினதுலையும் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது, அவர் சொல்லி தான் எல்லாமே நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை, மித்தூன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. மித்தூன்ட்ட தான் போனால் தான் வந்து கட்சியோட பதவி சின்னம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சும்மா பொம்மை மாதிரி தான் எங்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் வெளியே இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டோம், அவரோட மகனை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை தலையெழுத்துலன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பித்தாங்க. எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி பார்த்திங்கன்னா ஆர்பி உதயகுமார் கொடுத்தது, ஈரோடு எதிர்த்தேர்தலில் பார்த்திங்கன்னா பொறுப்பாளராக வந்து செங்கோட்டை நியமித்ததுலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மித்தூன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ வெளியாகிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, அதிமுகவில் யார் மாவட்ட செயலாக இயங்கணும், யார் கிளைச்செயலாக இயங்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கண்காணிப்பு குழு, அவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க, ஸோ அதெல்லாம் கண்காணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நபர்களை நியமிச்சிருக்காரு. இப்போ வாரிசு அரசுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க, அது வாரிசு அரசியல் தான், பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விவி ராஜேந்திர பாபு தன்னோட மகனை களம் இருக்கிறாரு, அதே மாதிரி ஜெயக்குமார் தன்னோட மகனை, இப்போ வந்து எடப்பாடியோட மகன். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுனில் நம்ம திரும்ப அரசியல் ஆலோசனையாளர் எடப்பாடி பழனிசாமி முதலம் சேர்ந்த காலகட்டத்தில் கொடுத்தவர். இப்போ இருந்தே பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வட மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் பேர் வந்து அடிபட்டுட்டே இருக்குது. ஸோ யார் எங்கே வந்து வேட்பாளர் நிற்கணும்னாலுமே பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் தயவு வேணுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா இப்போ உருவாகி போச்சு. இதனாலவே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வந்து டென்ஷனில் இருக்கார். ஸோ இவங்களெலாம் சமாளித்து பார்த்திங்கன்னா தன்னோட மகனை கொண்டு வரல முடியுமான்ற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் அது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான் சொல்கிறாங்க. சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரெலாம் பார்த்திங்கன்னா இணைஞ்சு சீனியர் முன்னாள் அமைச்சர்லாம் இணைஞ்சனால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்கும் வகையில் தான் பார்த்திங்கன்னா இந்த இணைப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு யோசனையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தாலுமே. ஸோ திவாகர் பார்த்திங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏ பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூவத்தூர் நடந்துச்சு பார்த்திங்களா ஒரு பேரம், அதே மாதிரி நடத்தியெல்லாம் முடிச்சுட்டாங்க. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒன்று குரல் விட்டு தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த குரல் கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்கும் வகையில் தான் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து நடக்கும்ன்ற மாதிரி தான் நல்லா தெரியுது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற ஒரு சில முடிவுகள், இப்போ இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன் அப்போ வேட்பாளர் போட்டதுலேருந்து வந்து சலசலப்பு தான் எல்லா இடத்துலையும். தன்னோட உறவினர்லாம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் திருப்பூர்லலாம் போட்டது தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் அதிருப்தியான காரணம். ஸோ எங்கிட்ட ஆலோசனை பண்ணாமலே நீங்களே முடிவு எடுக்கிறீங்கன்ற மாதிரி கோபம் இருக்குது எல்லாருக்குமே. அதே மாதிரி சிவி சண்முகம் அவருமே வந்து எடப்பாடி மேலே கோபம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்ததை வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா தயங்க மாட்டாங்க, சசிகலா ஓபிஎஸ் இணை நவம்பர்ல பொதுக்குழு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அவைத்தலைவர் முறைகொண்டு சசிகலா பக்கம் போனாலும் ஆச்சரியம் இல்லைன்ற ஒரு விஷயம் தான் வெளியே இருக்கு. ஏற்கனவே சசிகலா பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கி தந்ததா சொல்றாங்க அவைத்தலைவர் தமிழுக்கு. ஸோ அதே இதை தெரிஞ்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணி ஒரு வீடு வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க, ஏன்னா சசிகலா பக்கம் போயிருவார்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் ஓபிஎஸ் தான் வீடு வாங்கி தரலன்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி மகன் கண்ட்ரோல் இந்த கட்சி போறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் வெளியேற்றின அப்புறம் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் தயவோடு தான் பார்த்திங்கன்னா அந்த கட்சியை கைப்பற்றினார். இப்போ அவங்களுக்கே அது விளைவு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பிரச்சனையாக போச்சு. ஸோ அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா சிலங்க மாற்றங்கள் கொண்டு வரணுன்ற எண்ணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது தனக்கு பிறகு தன் மகனு பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் உட்காரணும், இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயன் ஸ்டாலின் சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஸோ அமைப்பு ரீதியாக சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீனியர்களை தூக்கி விட்டால் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குது.
அப்படி மாவட்ட செயலாளர்கள் எப்படி குறுநில மன்னர்கள் மாதிரி அங்கே தான் இருக்காங்க, யாருமே எந்திரிக்கிற ஒரு மனநிலையில் இல்லை. அவருக்கும் போது எப்படி எந்திரிக்க வைப்பீங்கன்னு கேட்பீங்க. ஸோ அது எந்திரிக்க வைக்க தான் பார்த்தீங்கன்னா மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் பதவி அதிகாரத்தை குறைச்சா அது நல்லா நடக்கும். ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர், இதுக்கு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி, சி வி சண்முகம் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. ராஜேந்திர பாலாஜிலாம் வெட்ட வழியாகவே வந்து எடப்பாடியை படித்தமையாக புறக்கணிக்கிறதுன்ற வேலையில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா ஒன்றிணைவு இங்கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றிணைவு, இன்னும் 15 மாதம் தானே இங்கே இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றிணைய வேலை பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடந்துட்டுருக்குங்க. ஸோ 15 மாதம் கிடையாது, இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒன்றிணைஞ்சிருன்ற மாதிரி தான் சசிகலா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சசிகலா சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா பின்னல ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மூடி இருக்கதாகவே சொல்கிறாங்க. எதனோட சொல்லி பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கிய வட்டத்தில் இருக்க ஒரு சில நபர்களே வந்து சசிகலா பக்கம் போயிட்டதாக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இது வந்து மிகப்பெரிய சிக்கல் தர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு உணராமல் வந்து இன்னுமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முன்னாள் அமைச்சர்கிட்ட வந்து பழகிட்டு இருக்காரு. அதன் விளைவு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து வைத்தியலிங்கன்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேரம் பேசியிருக்காரு. வைத்தியலிங்கம் இணைச்சிக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கா எடப்பாடி பழனிசாமி. ஆனால் மாவட்ட செலவு பதவி தரமாட்டோம், ஆனால் அமைப்பு ரீதியாக மாநிலத்தில் தான் பதவி தரோன்ற மாதிரி, மாநில பதவிச்சே தாங்க என்ன தரீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்களே கேளுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவர்கிட்ட யார்கிட்ட, வைத்தியலிங்கிட்ட. வைத்தியலிங்கம் கேட்டிருக்காரு, எனக்கு மாநில ரீதியாக என்ன பதவினா பொதுச்சல பதவின்ற மாதிரி. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியை கூட்டி விட்டுச்சு. என்ன நம்ம பதவி கேட்குறான்னு சொல்லிட்டு, ஏன்னா வைத்தியலிங்கம் போன்ற சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ இருக்க எஸ்பி வேல்மணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், அதே மாதிரி நத்தம் சுதாரம் மிகப்பெரிய கோவம் நம்மளுக்குலாம் தென் மாவட்டங்களில் இருக்கும், எதிர்கட்சி துணைத் தலைவர் நம்மளுக்கு கொடுக்காம. ஸோ நம்மளுக்கு ஜூனியர் இருந்த ஆர்வி உதயகுமாருக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறது சரியில்லைன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அட்லீஸ்ட் செல்லூர் ராஜுக்காச்சும் கொடுத்துருந்தாலும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தி ஆகிறது வாய்ப்பில்லை. ஆனால் ஆர்பி உதயகுமார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிருப்தி இருக்குது. ஆர்பி உதயகுமார் எப்படிப்பட்ட நபர்னு தெரியும். இப்போ இணைஞ்சோம்னா ஓபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தர்மத்தின் அடையாளம் சொல்லுவார். ஸோ நமக்கு தெரியும். ஸோ ஓபிஎஸ்னா அது துரோகி சொல்லுவார். சசிகலா பக்கம்னா சச்சினம்மா தான் எல்லாமேன்னுவார். ஸோ அப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார் மேலே ஏகப்பட்ட பேர் அதிருப்தியில் இருக்காங்க. அது அந்த அதிருப்தி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ செங்கோட்டையன் பேட்டி கொடுத்துருந்தார். ஸோ சசிகலாவும் வந்து முதலமைச்சராகவும் பொதுச்செயலாளரும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்தை வாசிக்கிறார் அம்மா சம்மதியில். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகுமார் தான் வாசிக்கிறார். வேறு யாருமே பார்த்தீங்கன்னா சசிகலா வரணும்னு சொல்லிட்டு 2015 பார்க்கவே இல்லை. இவர் சொன்னோன்னே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சொல்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பக்கபலமாக தான் எல்லாருமே இருந்தாங்க. அது வந்து ஆட்டையை கழிச்சு விட்டது ஆர்பி உதயகுமார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து சிறைக்கு போனோன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் இணையும் போது பார்த்தீங்கன்னா தர்மத்தின் அடையாளம் அது விசுவாசித்த அடையாளம் ஓபிஎஸ் தான் அப்படி மாதிரி தர்மர் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் புகழ்ந்து தள்ளார். இப்போ ஓபிஎஸ் நீக்கப்பட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு துரோகி இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நாள் துரோகம் பண்ண தான் போகிறான்ற மாதிரி விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ தென் ஃபேமஸ் லைக் சேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்